நேற்று ராஜ்பவனில் நடைபெற்ற அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் PTR கலந்து கொள்ளாதது சர்ச்சைக்குள்ளான நிலையில் அவர் பங்கேற்காததற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளதாக கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் PTR. டிஎம்கே ஃபைல்ஸ் ஆடியோ வெளியானதில் இருந்து இருவருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த ஆடியோவுக்கு பிறகு நடந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது PTRிடம் இருந்த நிதித்துறை பறிக்கப்பட்டு அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டது. இதன் மூலம் முதல்வருக்கும் PTR மேல் மனக்கசப்பு இருந்தது உறுதியானது. முன்னதாக டிஎம்கேவின் டாப் அமைச்சர்கள் லிஸ்டில் இருந்த PTR கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டப்பட்டார். இப்படியான நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு முதல்வருக்கு PTR மேல் இருந்த கோபம் சற்று தணிந்ததாகவும், மேலும் நிதித்துறையை அவரை விட யாரும் சிறப்பாக கையாள முடியாது என முதல்வர் ஸ்டாலின் நினைப்பதாலும் இந்த முறை அமைச்சரவை மாற்றத்தின் போது மீண்டும் நிதித்துறையை அவருக்கே ஒப்படைத்து விடலாம் என ஸ்டாலின் முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியானது. ஆனால் 2 நாட்களுக்கு முன் வெளியான அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பில் PTRின் பெயர் இடம்பெறாதது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று ஆளுநர் மாளிகையில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. மனைவி மற்றும் மகளுடன் துணை முதல்வர் உதயநிதி, திமுக அமைச்சர்கள், திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் என அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்றனர். ஆனால் திமுக அமைச்சர்கள் இருவர் மட்டும் இந்த விழாவில் பங்கேற்கவில்லை. அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTRம் தான். அமைச்சர் சிவசங்கர் மகனின் மேல் படிப்பு சம்பந்தமாக லண்டன் சென்றுள்ளதாகவும், முதல்வரிடம் ஏற்கனவே லீவ் இன்ஃபார்ம் செய்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போதுதான் அனைவரின் கவனமும் PTR பக்கம் திரும்பியுள்ளது. உதயநிதி துணை முதல்வராக பங்கேற்கும் முதல் விழாவை ஏன் PTR புறக்கணித்தார் என்ற விமர்சனங்கள் எழத் தொடங்கியது. ஒருவேளை தனக்கு இலாகா மாற்றம் செய்யாததுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் மனக்கசப்பு காரணமா அவர் வரவில்லையா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் உண்மையில் அமைச்சர் PTR ஏன் நேற்றைய விழாவில் பங்கேற்கவில்லை, அதன் பின்னணி என்ன என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் PTRின் தாயார் உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலை வரை தாயுடன் மருத்துவமனையில் இருந்த PTR நேற்று மதியம் சென்னை புறப்படலாம் என திட்டமிட்டு பிளைட் புக் செய்துள்ளார். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானம் ரத்து செய்யப்பட்டதால் அவரால் இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் முதல்வருக்கு போன் போட்டு காரணத்தை சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் பதவியேற்பு விழா புகைப்படங்களில் அமைச்சர் PTR இடம்பெறாதது பெரும் சர்ச்சைக்குள்ளான நிலையில் அவர் உடனடியாக அடுத்த பிளைட்டை பிடித்து நேற்று மாலை சென்னை வந்தடைந்தார். அதன் பிறகு முதல் வேளையாக துணை முதல்வர் உதயை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததோடு வர முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளாராம் அமைச்சர் PTR. Thank you.